நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தஞ்சாவூரில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றுகிறார். முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல ஊழல் இல்லாத ஆட்சி அமைய கேப்டன் விஜயகாந்திற்கு ஒருமுறை வாய்ப்பளியுங்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். ஜனநாயகத்திற்கு சாவுமணி அடிப்பதில் பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. வைகோ விமர்சனம். மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு பத்ம விருதுகள். விருதுகள் வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுக்கு பாகுபலி தேர்வு. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது உள்ளிட்ட 3 விருதுகளை அள்ளியது விசாரணை. விரிவான செய்திகள். கூட்டணி கலைத்த கட்சிகள் தற்போது தேமுதிகவை விமர்சித்து பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல ஊழல் இல்லாத ஆட்சி அமைய கேப்டன் விஜயகாந்திற்கு ஒருமுறை வாய்ப்பளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக திமுகவை புறக்கணித்துவிட்ட ஊடகங்களும் நாளேடுகளும் தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி குறித்து பேசுவதே தங்கள் கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றார். தங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை கூற முடியுமா என்று வினவிய அவர், அதிமுக திமுகவுக்கு மாற்று தேமுதிக மக்கள் நல கூட்டணிதான் என்று மாணவர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தேமுதிகவை கூட்டணி கழைத்த கட்சிகள் தற்போது விமர்சித்து பேசி வருவது ஏன் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு கேப்டன் கூட கை கோர்த்திருப்பவர்கள் யார்? அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் முத்தரசன் அவர்கள். 5 பேர் பாண்டவர்கள் அணி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ தோத்ததா வரலாறே கிடையாது. பாண்டவர்களை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. இந்த 5 பேர் மேல யாராவது ஒரு ஊழல் வழக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் சொல்ல முடியுமா? இந்த 5 பேர் மேல ஏதாவது ஒரு குற்ற வழக்கு சொல்ல முடியுமா? நல்லவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைத்த இந்த கூட்டணி நிச்சயமாக மக்களின் ஆதரவோடு திமுக அதிமுகவுக்கு மாற்று இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி தான் என்பதை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்திற்கான நாளுக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா மே 16 வரப்போது? போய் முதல்ல இந்த கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்ட போடணும். மாற்றத்தை தமிழ்நாட்டில் பார்க்கணும். நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை இங்க நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு அத்தனை மக்களும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 50 ஆண்டு கால அதிமுக திமுக ஆட்சியில் தமிழகம் எந்த வளர்ச்சியும் பெறவில்லை என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழக பிரச்சினைகளுக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதுவது ஒன்றையே ஜெயலலிதா வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் விமர்சித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக அரசு எந்த நிவாரண நிதியும் வழங்கவில்லை என அவர் சாடினார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அதிமுக அரசு பறித்து வருவதற்கு அப்போது அவர் கண்டனம் தெரிவித்தார்.
கடந்த 5 ஆண்டுகளில் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை ஜெயலலிதா செயல்படுத்தினாரா என்று வினவிய அவர், மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கூட நிறைவேற்ற தவறிய அவருக்கு தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றார். கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? இது ஒண்ணுதான் என்னோட கேள்வி. இந்த 50-60 வருஷத்துல தமிழகத்தை ஆட்சி செய்தது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான், வேற யாருமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் தீர்த்து வைத்தார்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அது காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாறு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா தினந்தோறும் உட்கார்ந்து மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறது, எந்த ஒரு விஷயம்னாலும் கடிதம் எழுதுறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போகுது. மற்றபடி எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே இந்த தமிழ்நாடுல நம்மளால பார்க்க முடியல. தொண்டர்கள் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததாகவும், ஆனால் தேர்தல் வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளாமல் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை தாறுமாறாக உயர்த்தியதால் கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதே தங்களின் லட்சியம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார். இதனால் தமிழகத்தை முன்னேற்ற பாதை கழைத்து செல்ல ஊழல் இல்லாத ஆட்சி அமைய கேப்டன் விஜயகாந்திற்கு ஒருமுறை வாய்ப்பளியுங்கள் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக சரியா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல, அதிமுக ஓட்டு போட்டோம். அதிமுக ஒழுங்கா ஆட்சி பண்ணுதோ இல்லையோ வேற வழி இல்ல, திமுகக்கு ஓட்டு போட்டோம். ஏன்னா அந்த ரெண்டு கட்சியை விட்டு இங்க யாரும் இல்ல. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன். அந்த மாற்று அரசியலை, அந்த மாற்று திருப்பு முனையை தமிழகத்தில் உருவாக்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று இன்றைக்கு தைரியமான முடிவெடுத்து கேப்டன் உங்களுக்காக வந்திருக்கார். அம்மாக்கும் ஓட்டு போட்டாச்சு, ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாச்சு, உங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். உங்கள் அண்ணன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திருப்பு முனையை ஏற்படுத்தி மாற்றத்தை உறுதியா கொண்டு வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிம்பாங்க. கேப்டன் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணா அந்த கோலை அடையாம விடவே மாட்டார், அதுதான் ஒரு வில். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையிலிருந்து கேப்டன் மாறவே மாட்டார், அதுதான் ஒரு சொல். ஒரு இல், எப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் என்பதற்கு தமிழக இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் சிறந்த உதாரணமாக இந்த மதுரை மண்ணின் மைந்தர் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்கிறார். ஒரு நல்ல குடும்ப தலைவருக்கு தன் நாட்டையும் நல்ல வழியாக கொண்டு செல்லும் தகுதி நிச்சயமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதனிடையே தஞ்சாவூரில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பட்டியலிட்டார். பெண்கள், படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு வெறும் மதிய உணவு தான் இருக்கு, காலை உணவு கிடையாது. நிறைய பிள்ளைங்க சாப்பிடாம வராங்க, கேப்டன் பார்த்திருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தது மதிய சத்து உணவு திட்டம். நமது கருப்பு எம்ஜிஆர் அறிவிக்கிறார், காலையும் அத்தனை மாணவர்களுக்கும் இலவசமாக பள்ளிக்கூடங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல உணவு வழங்கப்படும். எல்லாமே சத்துணவு, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு காலை உணவும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கண்ணு டிஃபெக்ட் இருக்கு, அது வந்து முறைப்படி ஸ்கூல்லயே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு செக் பண்ணி டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடியும் நிச்சயம் நாம வழங்குவோம்.
அதே மாதிரி ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் புக்ஸ் யூனிஃபார்ம் நிச்சயமா தருவோம். இலவசம்னா ரெண்டு விஷயத்துலதான் நம்ம கவர்மெண்ட் இலவசம், ஒன்னு கல்வி மற்றொன்று மருத்துவம். இது ரெண்டு மட்டும்தான் முற்றிலும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, நான் போய் பார்த்திருக்கிறேன், சின்ன சின்ன வில்லேஜ்ல ஒரு பால் அடைஞ்ச கட்டிடத்தை இந்த ஹாஸ்பிட்டல் காமிப்பாங்க. நான் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே அங்க இருக்காது, அதெல்லாம் கேப்டனும் பார்த்திருக்காரு. சோ என்ன கேப்டன் பிளான் பண்ணிருக்காரு, இருக்கிற கட்டடங்களை எல்லாம் புதுப்பிச்சு எல்லா இடத்திலையும் 24 hours மருத்துவமனை வசதிகளை உங்களுக்கு உருவாக்கி குறைந்த விலையிலே மருத்துவ வசதியோட செவிலியர்கள் டாக்டர்களோட அத்தனை பகுதிகளுமே நிச்சயமாக மருத்துவமனை வசதியை உருவாக்கி தருவோம். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் எல்லா டைப் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்க வாங்கலாம், நிச்சயமா நம்மளால முடியும். இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய அம்மா மருந்தகம் ஒண்ணு போட்டிருக்காங்களே பாத்தீங்களா, அது என்ன தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மெடிசன்ஸ் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறாங்க. இதை வச்சு இவங்க ஒரு கடை போட்டு அதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க, அம்மா மருந்தகம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஸ்டிக்கர் ஆட்சி என்றாலே அது ஜெயலலிதா ஆட்சின்னு ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் தேவை கிடையாது. கேப்டனுடைய மனசு மக்கள் மனசுல இருக்கு, எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு லோகோ தான் இருக்கும், வேற யார் மூஞ்சும் இருக்காது. அதனால இலவசமாக மருத்துவம், இலவசமாக கல்வி, சமநிலையான கல்வி எல்லா மக்களுக்கும் தரப்படும், எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும். யார் யாருக்கு வீடு இல்லையோ குடிசை வீடுக்கு பதிலாக நல்ல மாதிரியாக வீடு வழங்கப்படும், நிச்சயமா சொல்றேன். அது வந்து வெறும் வந்து 750 சதுர அடியில நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும், ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடும் நிச்சயமாக நம்ம உருவாக்குவோம் என்பது கேப்டனின் லட்சியமான கனவு. அது தமிழ்நாட்டில் இனிமே குடிசை வீடு இல்லை என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் வீடை உருவாக்குவோம். ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக எதிர்ப்பு, நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் போராட்டம் மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கின்றது. தமிழக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு குடியரசுத் தலைவர் 88 பிரணாப் முகர்ஜி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. 2016 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறுவோரின் பெயர்களை குடியரசு தினத்தன்று மத்திய அரசு வெளியிட்டது. மறைந்த பிரபல தொழிலதிபர் திருபாய் அம்பானி, நடிகர் ரஜினிகாந்த், இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 112 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றனர். இவர்களில் 56 பேருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. 5 பத்ம விபூஷன், 8 பத்ம விபூஷன் மற்றும் 43 பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். திருபாய் அம்பானி, அவினாஷ் அமலாகர், ஜெக்மோகன், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், அனுபம் புஷ்கர் நாத்கர், செயினா நெய்வால் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் வழங்கப்பட்டன. மயில்சாமி அண்ணாதுரை, மதுர் ஆர் பதன்தர்கர், அஜய் தேவ்கன், தீபிகா குமாரி, முகமது இம்தியாஸ் உள்ளிட்ட 43 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பிரதமர் மோடி, பாஜக மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட ரஜினிகாந்த், பிரியங்கா சோப்ரா, சானியா மிர்சா உள்ளிட்ட மீதமுள்ளவர்களுக்கு அடுத்த மாதம் பத்ம விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறி சென்னையில் அந்த வங்கியின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐடிபிஐ வங்கியில் மத்திய அரசின் 80% பங்கை 50% கீழ் குறைத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. வங்கிகளில் நிலுவையில் உள்ள வாராக்கடனை வசூல் செய்தாலே தனியார் மயமாக்குவதை தடுக்க முடியும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தனியார் மயமாக்க மாட்டோம் என கடந்த 2003 ஆம் ஆண்டு உறுதியளித்துவிட்டு தற்போது அதற்கான முயற்சியை பாஜக அரசு மேற்கொள்வதற்கு போராட்டத்தின்போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களும் அப்போது எழுப்பப்பட்டன. ஹைதராபாத் 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 ஹைதராபா
SBI-ஐ தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகம் தவிர்த்து நாடு முழுவதும் அந்த வங்கியின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. செயல்படாத முதலமைச்சராலேயே அனைத்து துறைகளிலும் தமிழகம் வீழ்ச்சியடைந்து வருவதாக அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட விவசாய கட்டமைப்பு திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என குற்றம் சாட்டினார். நால்வர் அணி என கூறப்படும் அமைச்சர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 30,000 கோடி ரூபாய் பணத்தை விவசாயம், தொழில்துறை, மின்துறை, சேவைத்துறை போன்றவற்றிற்கு பயன்படுத்த இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். செயல்படாத முதலமைச்சராலேயே அனைத்து துறைகளிலும் தமிழகம் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் பொன்ராஜ் அப்போது குற்றம் சாட்டினார். சொல்லப்படக்கூடிய 4 அமைச்சர்களிடம் 30,000 கோடி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்தது, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. தொழில் விவசாயம் செய்ய முடியாமல், கடன் கட்ட முடியாமல் போன வாராக்கடன், தொழிலாளர்கள் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து மூடிட்டு போன வாராக்கடன், சேவைத்துறை மூடிட்டு போன வாராக்கடன் 32,000 கோடி. ஆனா இந்த 4 அமைச்சர்கள் வந்து 30,000 கோடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ் வருது அப்படின்னா நீங்க வந்து என்ன நிலைமைக்கு வந்து இந்த நாடு சென்றிருக்கிறது என்பதை மட்டும் பாருங்கள். தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு சீமான் போன்றோர் நாட்டை விற்க விலை பேசுவதாக விஜய பாரத மக்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆம்பூரில் பேசி அந்த அமைப்பின் தலைவர் ஜெய்சங்கர் இதனை கூறினார். பாஜகவால் தமிழகத்திற்கு எவ்வித பயனும் இருக்கப் போவதில்லை என்றும் அவர் சாடினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வீடுகள் தோறும் சந்தனம் பூசி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராசிபுரத்தை அடுத்த குருசாமி பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். கடந்த 14ஆம் தேதி கிராம சாந்தியுடன் விழா தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெற்று வந்தன. சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம், தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து சந்தனம் பூசிக்கொள்ளும் மத நல்லிணக்க நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக இரு சமுதாய மக்களும் வீடு வீடாக சென்று சந்தனம் பூசினர். மேலும் இரு தரப்பினரும் சம்பிரதாய முறைப்படி வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டனர். சிவசுப்பிரமணிய கோயிலுக்கு மஜ்ஜை சார்பாக கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சமூகத்தார்கள் அனைவரும் சேர்ந்து வந்து இருந்து அவர்களுடைய சமூகத்தாரையும் சேர்த்து கொடியேற்றத்துடன் ஊர்வலமாக வந்து ஊர் முழுவதும் சந்தனம் பூசி சந்தன காப்பு விழா நடத்தி பாத்தியா ஓதி குழந்தைகளுக்கு பாடம் போட்டு எல்லாம் செய்து மேற்படி நிகழ்ச்சியினை நிறைவாக செய்து கொடுக்கிறோம். இது 100 ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பகுதி மக்கள் மீண்டும் எழும் வகையில் இஸ்லாமியர்கள் ஊர் முழுவதும் இஸ்லாமிய முறைப்படி வழிபாடு நடத்தி வீடுகள் தோறும் சந்தனம் பூசியதை நினைவு கூறும் வகையில் இந்த விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியைச் சேர்ந்த ஜெயமுருகன் என்பவர் தனது நண்பருடன் காரில் தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சாயல்குடி அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த மற்றொரு கார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பர் உள்ளிட்ட 6 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றியுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 63வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி மாறனின் விசாரணை திரைப்படம், சிறந்த தமிழ்ப்படம் உள்ளிட்ட 3 விருதுகளை தட்டி சென்றுள்ளது. 2015ஆம் ஆண்டிற்கான 63வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதுக்கு ராஜமௌலி இயக்கிய பாகுபலி திரைப்படம் தேர்வாகியுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருது பிகு திரைப்படத்தில் நடித்த அமிதாப் பச்சனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது தானுவெட்ஸ் மானு ரிட்டனிங் திரைப்படத்திற்கான கங்கனா ரணாவத்திற்கும் வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது பாஜிரோ மஸ்தானி திரைப்படத்திற்காக சஞ்சய் லீனா பன்சாலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
சிறந்த பின்னணி இசைக்கு இசைஞான இளையராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாரை தப்பட்டை திரைப்படத்தில் சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. வெற்றிமாறனின் விசாரணை திரைப்படம் 3 விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படம், படத்தொகுப்பாளர் விருது, சிறந்த துணை நடிகர் உள்ளிட்ட விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருதை சமுத்திரக்கனி பெறுகிறார். இறுதி சுற்று திரைப்பட நாயகி ரித்திகா சிங்குக்கு சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளது. திரைப்படத்துறைக்கு உகந்த மாநிலமாக குஜராத் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கு டுக் டுக் விருது வழங்கப்படுகிறது. விருதுகள் பெறுவோரில் நடிகர் அமிதாப் பச்சன் 4வது முறையாகவும் கங்கனா ரணாவத் 3வது முறையாகவும் தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இதுவரை 105 கிலோ கஞ்சாவும் 6000 அமெரிக்க டாலர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்காடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் மாற்றம், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் ஆகியவற்றிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்காளர் அட்டைகள் வழங்கப்படும் என்று கூறினார். வோட்டர் அவேர்னஸ் விழிப்புணர்ச்சிக்கு நம்ம இன்னொரு புது விழிப்புணர்ச்சி முயற்சியாக ஷாப்பிங் பேக் எல்லா கடைக்காரர்கிட்ட கேட்ட கடையில கொடுக்கறது பையில ஒரு சைட்ல 16 கண்டிப்பா வாக்காளிகள் ஒரு பேனர் அவங்க சைட்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைட்ல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். சோ இது பிரிண்ட் பண்றதுக்கு நிறைய கடை ஒத்துக்கிட்டாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையிலயும் 1ஆம் தேதியில இருந்து எல்லா கடையில இருக்குது பையில ஒரு சைட்ல 16 கண்டிப்பா வாக்காளிகள் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 116 ஆதரவற்ற மற்றும் முதியோர் இல்லங்களில் கடந்த 25ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை வாக்காளர் பெயர் சேர்த்தலுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி அப்போது கூறினார். அரையிறுதியில் வரும் 31ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுடன் இந்திய அணி பலப்பரீட்சை, விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. மொஹாலியில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. துவக்க வீரர்களாக கவாஜா, பிஞ்ச் ஆகியோர் களம் இறங்கினர். இருவரும் துவக்கம் முதலே அதிரடியாக விளையாடினர். கவாஜா 26 ரன்களில் ஆட்டம் விழுந்தார். பின்னர் இந்திய வீரர்களின் சிறப்பான பந்து வீச்சால் ஆஸ்திரேலிய வீரர்கள் ரன்களை எடுக்க முடியாமல் தடுமாறினர். 20 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்களை எடுத்தது. இந்திய தரப்பில் பாண்டியா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 161 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய வீரர்கள் நிதானமாக விளையாடினர். ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழத் தொடங்கின. இருப்பினும் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் அணியின் ஸ்கோர் மலம் நிலவென உயர்ந்தது. இறுதியில் 6 பந்துகளில் 4 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலையில் தோனி பௌர்ணியை அடித்து ஆட்டத்தை முடித்துக் கொண்டார். விராட் கோலியின் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 82 ரன்களை எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இதனிடையே மும்பையில் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளதுக்குள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.